காஞ்சிப்பட்டு ஒன்னு நான் கொடுப்பேனே. காலம் எல்லாம் உன்னை நான் சுமப்பேனே. மாமன் உன்னை கண்டு எங்கும் அள்ளி தண்டு, தோளில் என்னை அள்ளி கொண்டு தூங்க வைப்பாய் அன்பே இந்து. என் கண்ணில் நீதான் அம்மா, உண்ணாமல் உறங்காமல் முன்னால் தவிக்கும் கண்ணு மணி. நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா. நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா. உலகே அழிஞ்சாலோ உருவோ அழியாதே, உயிரே பிரிஞ்சாலோ உறவேதும் பிரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்க கண்ணு மணி. என்னது இது, என்ன ஆளாளுக்கு வைக்கப்பட்டு நிக்கவ? ஓஹோ, இப்படிதான் காதலிக்கணுமோ? சே, நம்ம அது தெரியாம போய் அங்கூட டூயட் பண்ணிட்டு வந்தோமே. இனி நம்மள இதே மாதிரி அவன் அங்க இருந்தானா நம்ம இங்க இருந்து வைக்கப்பட்டுட்டே இருக்கணும். பேசிடவே கூடாது, 10 நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் காதல் அழகா இருக்கும். என்ன அழகா பார்த்துட்டே இருக்க ரெண்டு பேரும். காதல்னா இப்படிதான் காதலிக்கணும். சரோஜக்கா, சரோஜக்கா, ஏ சரோஜக்கா, சொல்லு. ஏகோ, நான் உங்க போராடிக்கு பின்னாடி தான் நிக்கேன். நீ அங்க போய் சேலை பாரு. கோட் எடுக்கிறதுல உனக்கு என்ன வேலை? அப்போ உங்களுக்கு மட்டும் என்னக்கா வேலை? அப்போ நிச்சயத்துக்கு நீங்களும் கோட் போட போறீங்களோ? எனக்கு சேலை எடுத்தாச்சு. ஓஹோ, அதான் டூயட்லாம் போயிட்டு இருந்தோ. போகல, சும்மா பாத்துட்டு நிக்கோ. என்ன பாத்துட்டு இருக்கிய? கோட்டு தான் பாத்துட்டு இருக்கோம். சரோஜக்கா, கோட்டு என்ன ஒரு மூஞ்சிலே இருக்கு? அவங்க கோட்டு போட்டிருக்காங்கல்ல. அவங்களா? யாருக்கா? எங்க இருக்கவே? ஏப்ல, இவங்க தான். இவங்கனா யாருக்கு சொல்றிய? எனக்கு எதிரில இருக்காங்கல்ல ப்ள. சூரிய தம்பியா? அவங்க தான். ஏக்கா, நேத்து வரைக்கும் அவன் இவன் எவன் ஏகவசனம் பேசிக்கிட்டு இருந்தியா, இன்னைக்கு அவங்க இவங்கன்னு எனக்கு ஷாக் அடிச்சிட்டுக்கா. ஷாக் அடிக்குதுன்னு நீ கீழே போப்ள, நாங்க கொஞ்ச நேரம் பாத்துட்டு வரோம். அப்பத்துல இருந்து பார்வை தான் போயிட்டு இருக்கு. கோட்டு பாக்கோ நட்ட மாதிரி. நீங்க கோட்டு பாக்குறீங்களோ போட்டு பாக்குறீங்களோ, ரொம்ப நேரம் பார்த்தா ஆபத்தாயிடும், வந்துருங்க. நீ போப்ள, வாரே. இப்போ சரோஜக்கிட்ட இவ்வளவு நேரம் பேசி திரும்பி கூட பேச மாட்டேங்க அவள. அப்படி அவர் மூஞ்சில என்னதான் இருக்குது? எனக்கு அந்த இடி அருவா மேல காதல் வந்திருக்கான, இப்படி எல்லாம் பார்க்க முடியலையே. அவன் எங்க இருக்கான்? அவனை போய் இப்ப பாத்துருவோம். சரோ, நெட்ட மாதிரி போயிட்டாங்க. அவன் எப்பவும் அப்படிதான். சரி, இந்த கோட்டு எப்படி இருக்கு சரோ? ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு நேத்து அச்சி வச்ச மாதிரி இருக்கு. அப்படியா? இதேதோ போன கோட்டையும் சொன்ன. அது போடும்போது அப்படிதான் இருந்துச்சு. சரோ, அப்படின்னா ரெண்டு கோட்டையும் நானே எடுத்துக்கிட்டுமா? உங்க இஷ்டம். எல்லாமே உங்களுக்கு அழகா தான் இருக்கும். எனக்கு கலர் ஞாபகம் இருக்கு. இருந்துச்சு.
சரியான கூமுட்டையெல்லாம் கூட்டி கேட்க வேண்டியதா இருக்கு. 10 லட்சத்தை அந்த பொம்பளைட்ட வாங்கி இவளுக்கு 10 பைசா கூட கொடுக்க கூடாது. இவளால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அடியில யார நெருப்பு பத்து வச்சுட்டு நெருப்பு இல்லாம புகையாத, புண்ணு இல்லாம வயிறு எரியாத, என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? என்னவா இருக்கும், சரஜோக்காவுக்கு தானே புடவை எடுக்க வந்திருக்கோம். இது ரெண்டு இருக்கு இங்க என்ன வேலை? எதுக்கு வாய் வந்துட்டு வந்துருக்காவன்? கொஞ்சமே சரஜோக்காவுக்கு எடுத்து புடவை பார்த்து வாய் வளர்ந்துட்டு இருக்காள். இவ்வளோ புடவை செக்ஷன் இங்க கூட இல்லையே, இங்க வந்து நின்றுகிட்டு எதுக்கு வாய் வளர்க்காவ? நான் இருக்க வளர்த்துக்கு நீ பார்த்தா உனக்கு பொண்ணு மாதிரி தெரிஞ்சு போல. அவன் சொந்த கறியாப்பா உங்களுக்கு ரொம்ப வைபசியா? இப்ப என்ன வேணும் உனக்கு? இங்க ரெண்டு பொம்பளையிலே தப்பிச்சா போறன்னு ஒரு நாள் விழா பாட்டியா? ரெண்டு பேரா? ஆமா, ரெண்டு லேடிஸ். ஒருத்தி சேலை கட்டிருந்தா, ஒருத்தி சுடிதார் போட்டிருந்தா. என்னது, சேலை சுடிதாரா? ஆமா, சேலை சுடிதார் தான் பாட்டியா. ஒரே வளத்துல ரெண்டு போச்சு. அதா 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 என்ன பண்ணவே? தோ இந்த பக்கம் தான் பண்ணவே. இந்த பக்கமா? ச்சே, முதல்லே சொல்ல கூடாதா? சொல்லிருந்தா மட்டும் என்ன செஞ்சிருப்பியே? என்ன செஞ்சிருப்பேன்? ரெண்டு பேரையும் உரிச்சி உப்பு கண்ட போட்டிருப்பேன். தப்பிச்சுட்டாங்களே.
இப்போ கூட வேகமா பண்ணி எல்லாம் பிடிச்சிடலாம். உப்பு கண்டத்துக்கு ஐ அம் வெயிட்டிங். ஐயா சீச்சி, அவ்வளவு யாருன்னு எனக்கு தெரியாது. கேட்டியலேன்னு அடையாளம் சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். என்னது இந்த பொம்பளை எதுக்கு அவங்க ரெண்டு பேரும் வெறி கொண்டு தேடிட்டு இருக்கு? என்னவா இருக்கும், என்ன தப்பு பண்ணிருப்பவ? இந்த இழுவையும் இழவையும் போற இடம் வழங்காது. என்ன தப்பு பண்ணாலும் தெரியலையே. ஒரு சமயம் இந்த பொம்பளைக்குள்ள பொருளே தான் திருடி விட்டாள். ரெண்டு தோட்டத்துல தானே நேரத்துக்கு இருக்கணும். துணிக்கடையில எதுக்கு ஓடிட்டு தெரியாவ? வாய வேற பழந்துட்டு தெரிஞ்சாள்வே. இங்க என்னமோ நடந்திருக்கு. நம்மளுக்கு என்ன, என்ன வேணாலும் வந்துட்டு அடி வாங்கிட்டு போட்டோம். தோட்டத்துக்கு வந்துதானே ஆகணும். உப்பு கண்டமா வரல் விழா இல்ல முழுசா கண்டமா வரல் விழான்னு பாப்போம். ஏன் நெட்ட மாதிரி, ஏவ்ளோ நெட்ட மாதிரி, எதுக்கு அப்படி பாத்துக்கிட்டே இருக்கா? ஏதாவது பேசி எப்ப இருந்தாலும் வளவளா கொலகொலான்னு பேசிக்கிட்டு இருப்பா. இப்ப என்னாச்சு, ஏன் அப்படி பாத்துட்டேனுக்கா? பேசுறதுக்கு மறந்து போச்சோ இல்ல காதிய தான் செவிடாயிட்டா? திருவிழாவில் காணாம போன பிள்ளை மாதிரி முடிச்சிட்டு இருக்கு. ஏதி எடுப்பா கண்டப்பா பண்ணி பார்த்தா இஷ்டத்துக்கு பேசிட்டு கிடக்கான். சே சரஜக்கமா, அவரை எவ்வளவு அழகா காதலிக்காவ. காதல்னா அப்படிதானே இருக்கணும். ஏதோ தெரிஞ்சு தெரியாம ஒரு தடவை டூயட் பாட்டிட்டவன் கூட, அதுக்காக அதே நெஞ்சிட்டு பார்க்காம போயிரு. ஏ நெட்டு, ஏ பொண்டாட்டி, பழசெல்லாம் மறந்து போச்சோ? என்னடி ஆச்சு உனக்கு? இங்க பாரு நான் தான். இப்ப நீ அவர்த பாரு, நல்ல பாரு, நான் தான் உன் காதலன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இப்படி இப்படி டான்ஸ் ஆடினமே. சோ பியாதி எடுப்பான், பியாதியும் வாந்தி சேத்தெடுப்பான். மூன்றாம் பேரை கமல் மாதிரில பண்ணிட்டு இருக்கான். சுத்து நேரம் கண்ண பாருல, அப்பயாவது அவள மாதிரி காதல் வருதானு பாப்போம். ஏ நெட்டு, உனக்கு என்னாச்சு என்று பேசுல? இப்படி பேசாமலே நின்னுட்டு இருந்தான்னு வச்சுக்க, நம்ம பாட்டுக்கு பேர் வை. அப்புறம் தென்னை மரத்துக்குல என்ன நினைச்சு அதான் நடக்கும். சரி நீ எல்லாம் ஒரு மனுஷனால, வேற எப்படி தெரியுது? நானும் மனுஷன்தான். சரஜக்கம் ஃப்ரெண்ட் எப்படி எல்லாம் காதலிக்காவ பாத்தியா? எப்படி காதலிக்காவ? எப்படி தெரியுமா காதலிக்காவ? ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காவ, அப்படியே பார்வையிலேயே காதலிச்சிருக்காவ. உனக்கு ஒண்ணும் தெரியல, வாய் மட்டும்தான் இருக்கு, இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிரும். அப்படின்னா ஒன்னையும் தூக்காம இருக்கான். அப்பயும் வாயாடாம இருக்கானா பாரு. சொத்து நேரம் வாய் பேசாம என் கண்ணை பாறான். பார்த்தா மட்டும் கண்ணுல என்ன இருக்க போகுது? போர்ல இடியா தெரியும். அப்படி என்ன தெரியுது? ஒன்னத்தையும் காணுமே. நல்ல பாருல, நல்ல பாத்துட்டு நெட்டு ஒண்ணுமே தெரியல. ஏதோ உன் கண்ணுல தங்கம் வெயிலும் வெள்ளியெல்லாம் இருக்கும். உனக்குலாம் கடைசி வரைக்கும் காதல வந்துகிட்டாது, கல்யாணம் ஆகிட்டாது. ஏய் நீ தான் இனி காதலிக்குன்னு சொன்னால, சூர்யாக்காது டபுள் சைடு லவ், எந்து சிங்கிள் சைடு. உன்னைய சுத்தி சுத்தி வந்து காதலிக்க வச்சிருக்கேன். எனக்கா காதலை பண்ண தெரியலங்க? நீ நீ காதலிக்கணுங்கக்காக எப்படிலாம் நடிச்சேன்னு நினைச்சு பாரு. நடிச்சு நடிச்சதால இப்படி ஆக்கிவிட்டேன். நீ ஆமா இப்படி ஆக்கிவிட்டேன். ஏய் சொல்லுப்ல, மாமா மேல எவ்வளவு காதல் இருக்கு? ஏ ஒரு கடாபட்டி நிறைய இருக்கு, எடுத்துட்டு வந்து தாரேன். கடாபட்டிய தலைக்குல வச்சுட்டு பாத்துக்க. சரி ஒன்னத்துக்காக மாட்டா சொரக்க பையன். ஏய் நெட்டு குட்டு, எப்ப ஆனந்தங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தான் நிக்கேன். துணி எல்லாம் எடுத்தாச்சுப்பா, வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். நீ சூர்யா கூட போய் பில்லு போட்டு வந்துறியா? ஆ சரிதா போறேன். இது என்ன, இந்த பிள்ளை கூட என்ன பேசிட்டு நின்று போறான்? ரொம்ப பேசியவ ரெண்டு பேரும். என்னவா இருக்கும் பேச்சு பார்த்தா நார்மலா பேசின மாதிரி தெரியலையே. நம்மளுக்கு என்ன ஆவாமாவேன், நம்ம எதுக்கு அதெல்லாம் போட்டு கேட்டுக்கிட்டு கிடக்கு? வேணும்னா அவளே கண்டுபிடிச்சு கண்டிச்சு வைக்கட்டும்.